ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஓகேசஸ் ஒரு கன்சல்டன் சார் சீரீஸ். ஸோ இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ராஜா கதை பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமாக இருக்கும் பாருங்களேன். இந்த ராஜா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஊரை நல்ல வழக்கம் எப்படி ஆரம்பிப்போம், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார் சரிங்களா. ஸோ அந்த ராஜா வந்து பயங்கர புத்திசாலி சரிங்களா, சூப்பரான படித்து அறிவுலையும் வீரத்துலையும் திறன்லையும் பெரியாள் சரிங்களா, பயங்கர சூப்பரான ஒரு ஆள். ராஜா வந்து ஒரு பயங்கர ஒரு திறமசாலி. அப்போ அந்த திறமசாலியான ராஜா தன்னுடைய நாட்டையும் திறன் போலவே நல்லபடியாக ஆள்றார். ஸோ அதனால் அந்த நாட்டினுடைய வளமும் அதில் வாழக்கூடிய மக்களினுடைய செல்வ வளம் எல்லா வளமுமே வந்து அப்படி பூத்து கொழுங்குது, அப்படி படி கொழுக்குது அந்த இடம் சரிங்களா. ஸோ மக்களினுடைய வாழ்வினுடைய தரம் பயங்கரமாக உயர்ந்திருக்கு. ஸோ அரசர் போலவே தன்னுடைய மக்களும் வந்து மக்களும் நாடும் சீரும் சிறப்புமாக சூப்பராக இருக்குது. இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு ராஜா கிட்ட ஒரு சின்ன ஒரு கெட்ட வழக்கம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தான் அறிவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கர்வம், ஒரு ஒரு தலக்கர்வம்னு சொல்கிற பார்த்திங்களா, அது வந்து ராஜா கிட்ட இருக்குது. அப்போ தான் இருக்கிறபடியே தான் தன்னுடைய நாட்டு மக்களும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ராஜாவினுடைய ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை. மக்களும் நல்ல செல்வ செழிப்பாக நல்லபடியாக இருக்கிறதுனால தன்னை எப்படி ஏமாற்ற முடியாதோ அதுபோல் தன்னுடைய மக்களையும் ஏமாற்ற முடியாது. இந்த நாடும் நாட்டு மக்களையும் என்னையும் போல இதற்கு நிகராக வேறு ஒரு நாடும் மக்களும் அரசரே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் வந்து அவருக்கு உண்டு. இதில் இன்னொரு கூத்து என்ன அப்படின்னு சொன்னால், அரசர் யாராவது ஒருத்தருக்கு வந்து இவன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லையே, மேல்மாடி இல்லையே, அறிவு அந்தளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அவர்களை வந்து அப்படி மட்டம் தட்டி பார்க்கறது அப்படிங்கிறது அரசருடைய ஒரு குணமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது இது இந்த ஒன்று தான் அரசர்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம். மித்தபடி ரொம்ப நல்ல ராஜா, நல்லபடியாக ராஜ்யம் பண்ணிகிட்ருக்கார். அரசருடைய இந்த குணாதிசயம் வந்து அவருடைய ஆசிரியர் காதுக்கு எட்டுது. அரசர் இந்த மாதிரி இருக்காருங்க அப்படின்னு சொல்லி எட்டுனோடனே ஆசிரியர் அப்படி நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுறார். இந்த பையன் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது என்கிட்ட வந்தான், ரொம்ப ஒரு ஒரு அழகும் ஒரு நல்ல ஒரு அறிவும் அந்த ஒரு அன்பான ஒரு குணமும் இருக்கக்கூடிய ஒரு பையனாக இருந்தான், படித்து முடிச்சுட்டு போகிற வரைக்கும் அப்படி தான் இருந்தான், அந்த பதவி வந்ததுக்கப்புறம் என்னவோ தெரியல இந்த மாதிரி ஒரு மூர்க்கநாட்டை இப்படி ஒரு அகம்பாவத்தோடு அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது அவனுக்கு வந்துடுச்சு. சரி, மாணவன் தவறாக போனாலுமே ஆசிரியரனுடைய கடமை என்ன, மாணவனை நெறிப்படுத்துவது அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ இவனுக்கு ஒரு பாடம் போட்டி கொடுக்கணும், அவனை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தன்கிட்ட இருக்கக்கூடிய மூன்று சிறந்த மாணவர்களை ஆசிரியர் கூப்பிட்றார். கூப்பிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, அவருக்கு வந்து ரமேஷ், மகேஷ், உமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர். ஸோ அவர்களை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நகரத்துக்குள்ளே அனுப்பிச்சி வைக்கிறார் அந்த ஆசிரியர். அப்போ மூணு பேரும் வந்து நகரத்துக்குள்ளே வர்றாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ரமேஷ் வர்றார். இந்த ரமேஷ் வந்தோடனே கடைத்தெருவுக்குள்ளே போகிறார். கடைவீதிக்குள்ளே போயிட்டு பார்த்தோன்னே ஒரு வெத்தலை வியாபாரியை பார்க்குறார். வெத்தலை வியாபாரி பார்த்தோன்னா, வெத்தலை எவ்வளோ அப்படின்னோடனே 200 வெத்தலை 200 ரூபா அப்படின்ட்டு. அப்படியா, சரி நாங்கள் 200 ரூபா புரியுங்க, நான் வந்து இப்போ 25 வெத்தலை மட்டும் வாங்கிக்கிறேன், ஒரு 175 வெத்தலையை என்னுடைய வேலைக்காரன் அனுப்பிச்சு வைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியே போகிறேன், நான் 25 மட்டும் வாங்கிக்கிறேன், நீங்கள் பாக்கி 175 வேலைக்காரங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க அப்படின்னோடனே, ஓ சரி ஓகே அப்படின்றார். உடனே அவர் என்ன பண்ணுற, அப்படியே கடத்திருபடி சுற்றி வந்தோன்னா கொஞ்சம் தூரம் போய் பார்க்கும்போது ஒரு சால்வை கடை ஒன்று இருக்குது. அந்த சால்வை கடையில் போய் சால்வை எவ்வளோ விலை அப்படின்னு கேட்டோன்னே, ஒரு சால்வை 200 ரூபா அப்படின்னோடனே, நான் என்ன பண்ணுறேன், 25 ரூபா இப்போ தரேன், சால்வை வாங்கிக்கிறேன், அந்த வெத்தலைக்காரர்கிட்ட ஒரு 175 அவர் ரூபான்னு சொல்லலை, வெத்தலைக்காரர்கிட்ட 175 பாக்கி இருக்குது, நான் வேணால் ஒரு காகிதத்தை எழுதித்தரேன், நீங்கள் வேணால் ஆள் அனுப்பி இது பண்ணிக்கங்க, அவங்க 175 உங்களுக்கு தந்துருவாங்கன்னோன்னா, அப்படியா சரி ஓகே ஒரு இது எழுதி கொடுங்கன்னு ஒரு நோட்டு எழுதித்தர்றாங்க. அந்த சால்வை கடைக்காரரும் வேலைக்காரங்கிட்ட கொடுத்து போய் கேட்டுவா அப்படின்னோடனே பார்த்தோன்னே, சரி நான் 175 தந்துடுறேன், ஒரு அரை மணி நேரம் கழித்து வாங்க அப்படின்னு அவர் சொல்ல, வேலைக்கார திருப்பி வந்து முதலாளிகிட்ட, முதலாளி இந்த மாதிரி தரேன்னு சொல்லிட்டாங்க, நம்ம வந்து சால்வை கொடுக்கலாம் அப்படின்னோடனே இவர் வந்து சால்வையும் கொடுத்துட்றாரு. இவர் சால்வை வாங்கிட்டு போயிடுறார். யார், ரமேஷ் வந்து சால்வை வாங்கிட்டு போயிடுறார். ஒரு அரை மணி நேரம் கழித்து வேலைக்காரன் போய் பாக்கி கொடுங்க அப்படின்னோடனே, ஒரே நிமிஷம் சொல்லி அவசர அவசரமாக வெத்தலை எண்ணிகிட்டு இருக்கார். 73, 74, 75 இந்தப்பா எடுத்துக்கு வந்த 175 என்னையே 175 ரூபா கொடுன்னு சொன்னால் நீ என்ன 175 வெத்தலையை எடுத்து கொடுக்குற நீ அப்படின்னோடனே, ஆமாம் வெத்தலை தானே கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு. வேலைக்காரங்க போய் சண்டை போட தன்னோட முதலாளியை கூப்பிட்டு விட, ரெண்டு முதலாளியும் சண்டை போடும்போது கொஞ்சம் நேரம் கழித்து தான் தெரியுது தான் ரெண்டு பேருமே ஏமாந்துட்டோம், ஒருத்தன் தங்களை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி நேராக அரசர்கிட்ட ஓடுறாங்க. அரசர்கிட்ட ஓடி போய் அரசே இந்த மாதிரி ஆகி போச்சுன்னொடனே, என்னடா உங்களெல்லாம் புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள்டா இப்படி சப்ப மேட்டருக்கு போய் ஏமாந்துருக்கீங்க, உங்களுக்கு ஒருத்தன் ஏமாத்திருக்கேன்னா அப்போ அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருப்பான்னு அரசருக்கு யோசிச்சுட்டு அவங்கள ஒரு கடி கடிச்சிட்டு, சரி நான் பார்க்குறேன் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறேன். அடுத்த நாளும் வருது, மகேஷ் உள்ள என்டர் ஆகிறார். நேராக எங்கே போகிறாருன்னா, ஒரு தச்சரை பார்க்குறதுக்கு போகிறார். இப்போ இந்த தச்சர் யாருன்னு பார்க்கும்பொழுது, அரசவைக்கு தச்சு வேலைகள் செய்யக்கூடிய தச்சர்னா யார், கார்பெண்டர் சரிங்களா. தச்சரை பார்க்குறதுக்கு போகிறார், அரசருக்கு வந்து தச்சு வேலைகள் செய்து கொடுக்கக்கூடியவர். ஸோ ரொம்ப நெருக்கமாக, அரசர் கூட நெருக்கமாக இருக்கக்கூடியவர். அரசருக்கும் அரசவைக்கும் செஞ்சு கொடுக்குறதுனா அவங்க எவ்வளோ வேலையில் நுணுக்கமான ஆட்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு திறன்பட இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் மகேஷுக்கு இதெல்லாமே தெரியும்.
தெரிஞ்சுதான் உள்ளே போனோன்னா பார்க்குறதுக்கு நல்லா பயங்கரமாக சூப்பரான ஒரு வனப்பான ஒரு உடுப்பு உடுத்திட்டு போகிறார். போனோன்னா ஆளை பார்த்தோன்னே ஆஹா நல்ல ஒரு பயங்கரமாக அலங்காரமான உடையை உடுத்திருக்காரு, பெரிய பணக்காரராக தான் இருப்பார் போல இருக்கு, இவர்கிட்ட வந்து நம்ம நிறைய பொருள் வாங்கி நிறைய பொருளை நம்ம விற்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து உள்ளே வரவேற்று எல்லாம் அப்படியே சுற்றி காமிக்கிறாங்க. சுற்றி காமிக்கும் போது இப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன அப்படியே எனக்கு மனசு கொண்டு உதாகிற மாதிரி இப்படின்னு பார்த்துட்டே வந்தோன்னே தன்னுடைய திறமையை காட்டணுன்ட்டு, இங்கே பாருங்கள் நான் மரத்துலேயே வந்து ஒரு பூட்டு செஞ்சுருக்கேன், இந்த பூட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னேன் இதை வச்சு பூட்டிட்டோம், ஒரு ஆளை வந்து பூட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவனால் தப்பிக்கவே முடியாது. ஒன்றா கையிலையோ இல்லை கழுத்துலையோ வந்து ஒரு தூணில் கட்டி இப்படி ஒரு கழுத்தில் பூட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு காலத்துலையும் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருமை சொல்ல மகேஷ் என்ன பண்ணுறாரு, அப்படியே எனக்கு என்னமோ நம்பிக்கையில் மரத்தில் போட்டு செஞ்சு தப்பிக்கிறேன் எனக்கு என்னமோ தெரியலப்பா அப்படிங்க. உடனே தன்னுடைய இன்டெகிரிட்டி டிக்னிட்டி பாதிக்கப்பட்டுச்சுல, இன்னும் இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் நான் வேணா வேணா உங்களுக்கு சோதிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நான் வேணா இப்போ என்னை பூட்டிக்கிறேன் இதுலேருந்து என்னால் தப்பிக்கவே முடியாது பாருங்கன்னு சொல்லி தூணில் வந்து இப்படி பூட்டிட்டு தன் கழுத்தை சுற்றி அந்த ஒரு அந்த மரப்பூட்டில் தன்னை பூட்டிடுறாரு. அங்கே ஒரு சாவி இருக்குது, இந்த சாவியை திருப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து லாக் வெளியவே வராது, என்னன்னாலும் வெளியே வராது பாருங்களேன் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணோன்னே பார்த்தீங்களா இப்போ பாருங்க என்னால் வெளியவே வர முடியல அப்படின்னு. உடனே இந்த மகேஷ் வந்தார் இல்லையா அந்த சாவி நீட்டாக உருவிடுறார். இப்போ உங்களால் வெளியே கண்டிப்பாக வரவே முடியாதான்னொன்னே கண்டிப்பாக வர முடியாது, சரி சரி நீங்கள் இப்போ இந்த சாவியை போட்டு திருப்புங்க நான் வந்து இதை கழட்டிட்டு வெளியே வந்துடுறேன்னொடனே மகேஷ் அங்கே ஒரு கொள்ளுன்னு பயங்கரமாக அப்படியே சிரிக்க. உடனே என்ன இப்படி சிரிக்கிறீங்கன்னொடனே மகேஷ் எப்படி ரெண்டு எட்டு பின்னாடி எடுத்து வைக்கும்போது ஏய் திருடா நீ வந்து என்னை ஏமாத்துறக்காரா வந்த இப்படி பண்ணிட்டியடா ஆயுன்னு ஒரு கதை சிரிச்சுட்டே மகேஷ் வட்டி கிளம்பி போயிடுறார். ஸோ தானே வந்து இப்படி ஏமாத்தப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலை இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து அவரும் வந்து யாரோ ஒருத்தர் வந்து அவரை விடுவிச்சிட்றாங்க. அவரும் போய் அரசர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், ராஜாவுக்கு இதனால் இதுக்கு மேலே அவரால் பொறுக்க முடியல, என்னடா இது எல்லாம் உங்களெல்லாம் பெரியாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் என்னடா இப்படி ரெண்டு நாளில் தொடர்ந்து எவனோ ஒருத்தன் மூஞ்சி தெரியாதால் நம்மூர் இல்லாதவன் வெளியூருக்காரன் வந்து ஏமாற்றிட்டு போயிருக்கேன் அது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா இருக்குது, சரி நானே இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அரசர் வந்து மாறு வேஷம் போட்டு அடுத்த நாள் மார்க்கெட்டுக்குள்ளே இறங்குறார். இப்போது உமேஷ் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் கடத்தெருவு இருக்குது, கடத்தெருவெல்லாம் விட்டு தள்ளி போய் ஒரு சந்து மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து மாம்பழம் வித்துட்ருக்கார் ஒரு மாம்பழ வியாபாரி மாதிரி. அரசருக்கு பார்த்த உடனேயே ஒரு சந்தேகம், இவனாக தான் இருக்கணும் பாரு எல்லாத்தையும் விட்டு போட்டு இங்கே வந்து கடை போட்டிருக்கான் பாரு, இருந்தாலும் அரசர் அதை காட்டிக்கல. நேராக போய் உமேஷ்கிட்ட போய் நீ ஏன்ப்பா இங்கெல்லாம் அந்த இடத்த விட்டு போட்டு இங்கே வந்து இப்படி ஓரமாக வந்து மாம்பழ வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் என்ன பண்ணிகிட்ருக்கேன் உண்மையை சொல்லணும்னா எப்பா இது அரசர்னு தெரியும் உமேஷுக்கு, இருந்தாலும் அதை காட்டக்கூடியதுன்னா அரசர் மாறுவேஷத்தில் இருக்காரு. எப்பா ஊருக்குள்ளே எவனோ ஒருத்தர் ரெண்டு நாள் வந்து ரெண்டு மூணு கடைத்தெருவில் வந்து ஆளுகளெல்லாம் ஏமாற்றிட்டானாம்மா, அதனால் ஊருக்குள்ளே அவன் சுற்றிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும், அதனால தான் இங்கே நான் தனியாக கடை போட்டிருக்கேன், அவனை இங்கே தனியாக இருக்கேன் ஏமாந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி என்னை தேடி வருவான், உடனே நான் வந்து அவனை டப்புன்னு பிடிச்சி அரசர்கிட்ட கொண்டே ஒப்படைச்சு நான் பெரிய சன்மானம் வாங்கலான்ட்டுருக்கேன் அப்படின்னொன்னே அரசருக்கு ஒரு யோசனை, அப்படியா சரி சரி பாத்தியா கடைசிக்கு இப்படி ஒரு புத்திசாலியாவது என்னுடைய ஊரில் நான் பார்த்தேனேன்னு அரசருக்கு மனசில் ஒரு மகிழ்ச்சி. அப்போது நீ எப்படி அவனை கண்டுபிடிப்பேன் உனக்கு எப்படி அவனை தெரியும் அவனை ஆள் பார்த்துருக்கேன் ஓ பார்த்துருக்கேன் எல்லாம் கேள்விப்பட்டேன் எப்படி இருந்தான்னு சொல்லி நல்லா ஒசரமாக நல்லா மீசையெல்லாம் வச்சுட்டு நல்லா ஆஜ அனுபவமான உடம்போட நல்லா அப்படி சூப்பராக இருந்தா நான் பார்க்கறதுக்கு சுரட்ட முடியோட சூப்பராக இருந்தா நான் பார்க்கறதுக்கு அதனால் பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன் அவனை எப்படியும் பிடிச்சி இது பண்ணிடுவேன் அப்படின்னாச்சு. அப்போது நான் வந்து உடனே அரசர் என்ன சொல்லிடுறாரு தன்னுடைய உடையெல்லாம் அப்படியே இது பண்ணிவிட்டு நான் தான் ராஜா அப்படின்னு சொன்னோன்னே இவனை வந்து நான் பிடிக்கிறதுக்கு நான் ரெடியாகிறேன் என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்படி ராஜான்னு தெரிஞ்சுதுன்னா அவன் வரவே மாட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னோடனே சரிப்பா இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னே சரி என் பக்கத்தில் ஒரு சாக்கு குனிப்பு இருக்குது நீங்கள் அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்குங்க நான் அவன் வந்தோடனே டக்குன்னு அவனை கையங்கலமாக பிடிச்சி உங்கள்ட்ட சொல்லிடுற நீங்கள் அவனை பிடிச்சிக்குவீங்களே அப்படின்னா சரி இதுவும் கூட நல்ல ஐடியா தான் இருக்குன்னு அரசர் குத்த வச்சு உட்கார வச்சு கோணி பைக்குள்ள உட்கார வச்சு கோணியை கட்டி வச்சுட்டு அவன் வடி கிளம்பி போயிடுறான். அரசர் வந்து கொஞ்சம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு அவனை காணோம், அரசர் புரிஞ்சுக்கிட்டார் சீக்கிட்டேன்டா நானும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது அவ்வளோதான் அது ஊருக்குள்ளே இருந்தாவது பரவாயில்ல ஊர் விட்டு வெளியே ஒதுக்கு புறமாக இருக்கக்கூடிய இடம் அப்போ யாரும் அந்த இடத்துக்கு வரவும் போகிறதில்ல அதனால் கொய்யோ முறையாக அந்த இதையும் காலை கையை அசைக்க ரொம்ப நேரமாகி அரசரை காணமேனு சொல்லி படையாட்கள்லாம் வந்து பார்க்கும்பொழுது இந்த கோணிப்பை என்னடா ஆடிட்டே இருக்குன்னு ஓப்பன் பண்ணால் ராஜா உள்ளிருந்து வெளியே வர்றாரு. ராஜாவை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு ராஜா ஒரே மன வருத்தத்தோடு அரண்மனைக்கு திரும்பி போயிடுறார். அடுத்த நாள் வந்து இந்த அரசருடைய ஆசிரியரும் இந்த மூன்று மாணவர்களும் வந்து அரசரை பார்க்கறதுக்கு அரசவைக்கு போய் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவங்க நாலு பேருமே வந்து என்ன தான் ஆசிரியராக இருந்தாலும் அவர் ராஜா ராஜா இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி நடந்த நிகழ்வுக்கு இந்த மூணு பேர் வந்து மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டோன்னே ஆசிரியரும் வந்து அப்போ நீ வந்து இதை பெரிதாக எடுத்துக்கூடாது உன்னுடைய ஒரு நீ நல்லவன் உங்கள்கிட்ட நல்ல குணம் அப்படிங்கிறதுக்கு என்னமோ இப்படி திடீர்னு இப்படி ஒரு பழக்கம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வந்துடுச்சு இது வந்து உனக்கு உணர்வு பூர்வமாக சொன்னால் தான் நீ வந்து புரிஞ்சுக்குவே அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒன்று இது பண்ணுது நீ தப்பாக எடுத்துக்காத மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் அரசருக்கு புரிதட்டுது.
அப்போது தான் செய்த தவறு வந்து இவ்வளோ நாள் இப்படி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அரசருக்கு புரிஞ்சோன்னே ஆசிரியர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஸோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சன்மானம் கொடுத்து அன்றைய நாளிலிருந்து அரசர் நல்லாட்சி புரிஞ்சார் அப்படின்னு சொல்லி தான் இந்த கதை அப்படிங்கிறது முடியுது. ஸோ அதனால் நம்ம வந்து பெரிய புத்திசாலி, நமக்கு ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களை வந்து ஏளனப்படுத்தணும் இல்லை அப்படி ஒரு கீழே வச்சு தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. ஏன்னா என்னுடைய ஆயுசில் வந்து இந்த மாதிரி நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன், ஏ இது கூட தெரியாதா அப்படின்ட்டு. அன்றைக்கெல்லாம் எனக்கு திருப்பி பேசுகிறதுக்கு ஒரு அந்த அந்த மண்டையில் அறிவு இல்லாமல் இருந்திருக்கு. டேய் நீயே நான் நீ யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு தான்டா வந்தேன், தானாக டவுன்லோட ஆச்சு இல்லை நீ எதாவது ஞானம் விட்டுருந்தியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கேயோ படிச்சிருப்பேன் இல்லை யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட கேட்டிருப்பேன், எதுக்குடா இவ்வளோ ஆடுறீங்க தெரியலே ஒருத்தங்க கேட்டால் தெரியலன்னு சொல்லி தந்துட்டு போங்களா இது என்னடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அன்றைக்கி எனக்கு பதில் சொல்ல தெரியல, அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் மனசு பக்குவமாகும் போது தான் தோணும். அதனால் நான் எனக்கு எது தெரிஞ்சாலும் சொல்லி தந்துடுறது. இது இதில் என்ன போய் இருக்குது, நான் ஜோசியம் படிக்கும் போது சக்தியை தான் சொல்லுவார், இதை மறைச்சி மறைச்சி என்ன போகுது, நான் போகும்போது என்னத்தையெல்லாம் கொண்டு போனால் என்னை கொண்டே குழிகளை போச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க, நான் யாருன்னு கூட கொஞ்சம் நல்லா மறந்துடுவாங்க, நான் படித்த பாடமும் என்னோடய மண்ணாக மண்ணாக போயிடும். அது இதில் இதில் என்ன பெரிய பிகுன்றதுக்கு இல்லை பூட்டி பூட்டி வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன தான் வித்தையை கையில் கொடுத்தாலுமே பயன்படுத்துகிறவங்க மட்டும்தான் பயன்படுத்துவான். ஸோ அது இல்லாதவங்க வந்து அதை சும்மா வித்தையை வாங்கி வச்சுக்குவான், அது அவனுக்கும் பயன்படாது அடுத்தவனுக்கும் பயன்படாது. அதனால் அது சரியாக எவனுக்கு போகணுமோ அதுதான் போகும். அதனால் சொல்லித்தரது சொல்லித்தரும், அதில் என்ன போய் இருக்குது, மறைச்சி மறைச்சி ஒன்றும் ஆக போகிறது. இப்படியே ஆயுசு பூரா ஏகப்பட்ட விஷயத்தை நம்மளால் அழிச்சு போட்டாங்க. ஸோ அதனால் இதில் என்ன போய் இருக்குது அப்படிம்பாரு. ஸோ நானும் அதை ஃபாலோ பண்ணுறது தான், இல்லை ஒரு ஒரு தப்பும் இல்லை. நம்ம சேனலில் போட்ட வீடியோஸையோ சொல்லக்கூடிய பயிற்சி முறைகள்லாம் பார்த்து நிறைய பேர் உடல்நிலையும் மனோநிலையும் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குல்ல இல்லை, இதெல்லாம் கேட்கும்போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கு இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாலு பேர்த்துக்கு சொல்லிக் கொடுங்க, இதில் என்ன இது இருக்க போகுது. சரி, இதான் இன்றைக்கு உண்டான பதிவு. புரிச்சந்திருக்கன் பெருமேட்டு வரந்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து எழுதுங்கள். நான் உங்கள் இடத்துல தான் பண்ணி நன்றி, வணக்கம். வெற்றி வேல், வெற்றி வேல், வெற்றி வேல்.